வணக்கம் நேயர்களே விழுதுகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பெரியவர்கள் தாங்கள் சார்ந்த துறையில் சாதித்து சாதித்த பின்பு இந்த சமூக அக்கறையோடு இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உங்களுக்கு காட்டத்தான் இந்த நிகழ்ச்சி இன்று நாம் சந்திக்க இருப்பது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய கல்லூரி தோழர் நெருங்கிய நண்பர் திரு சம்பத்குமார் அவர்களை அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் இன்று அவர் மகளே வாழ்க என்ற ஒரு அமைப்பை நிறுவி பல மாணவிகளுக்காக கல்விக்காக பாடுபட்டு வருகிறார் வாருங்கள் அந்த விழுதோடு இன்று இணைவோம் ஐயா வணக்கம் இனிய சுதந்திர திர நல்வாழ்த்துக்கள் நன்றி ஐயா நம் விடுகள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான நபராக நீங்கள் இருக்கீங்க இந்த சமுதாய அக்கறை உங்களுக்கு எப்போ வந்தது எப்படி வந்தது நமது இந்திய திருநாட்டில் மத்திய மாநில அரசுகள் சமுதாயத்திலே நலிவுற்ற மக்களுக்காக அநேக திட்டங்களை அவ்வப்போது வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த திட்டங்கள் கலை கடைக்கோடி மக்களை சென்று அடைவதிலே அநேக சிக்கல்கள் அதிலே ஓட்டைகள் என்று சொல்லுவார்கள் ஓட்டைகள் என்றால் நமக்கு தெரியுமா அடைத்து விடலாம் ஆனால் அதில் என்ன கசிது கசிவது தான் தெரிவதில்லை ஒரு குடத்திலே இரவிலே தண்ணீரை நிரப்பி வைத்தால் அதில் இருக்கின்ற சில கண்ணுக்கு தெரியாத கசிவுடால் காலையிலே கூட காலியாக இருக்கிறது அதுபோன்று தான் இன்று மக்களுக்கு அரசு வெளிப்படுத்துகின்ற திட்டங்கள் மக்களை சென்று அடைவதில்லை உதாரணத்திற்கு நமது பாரத பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த திட்டங்களின் பலன் சுமார் இருபது விழுக்காடு தான் மக்களை சென்று அடைகிறது அதை நாம் மாற்ற வேண்டும் என்று கூறினார் ஆகவே தான் இப்பொழுதெல்லாம் வர வர இந்த சமூக அக்கறை மக்களிடத்திலும் அரசாங்கத்திற இடத்திலும் மட்டுமல்ல சமுதாய பெரியவர்களிடத்திலும் அதிகமாக காணப்படுகிறது ஏனென்றால் அரசாங்கம் மட்டுமே எல்லா திட்டங்களின் மூலமாக அனைத்து இந்த நலங்கு நலத்திட்டங்களை முழுமையாக சென்றடைய முடியாது என்பதற்காக அதை பற்றி சிந்திக்கும் பொழுதுதான் எனக்கு ஏன் நாமும் ஏதாவது இந்த திட்டங்கள் சென்றடைவதற்கும் அதற்கு உறுதுணையாக நாமும் சில திட்டங்களையும் செயல்பாடுகளையும் முன்னெடுத்து சென்றால் இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு வழி இருக்கின்றது இதைத்தான் நமது ஜான் கென்னடி அமெரிக்க அதிபராக இருந்தவர் சொன்னார் இந்த சமுதாயத்திலே பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் சிறுபான்மையர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் பெரும்பான்மையோர் நலனை இந்த சிறுபான்மை மக்கள் கவனிக்காமல் விட்டால் ஒரு நாளில் இந்த பெரும்பா பெரும்பான்மையோருடைய செயல்பாடுகளால் சிறுபான்மையினர் அவதிப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் நன்றி ஐயா இன்னொரு சுவையான விஷயம் உங்களை பற்றி கேள்விப்பட்டோம் நீங்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவருடைய கல்லூரி தோழர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம் அவர் கூட பழகிய நாட்களை நீங்கள் வந்து சொல்ல முடியுமா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவர் வந்து விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு வந்து இளைஞர்களுக்காக நிறையா பேசுகிறாரு அவர் உங்கள் நண்பராக இருந்தபோது அவருடைய விஷன் எப்படி இருந்தது அவர் என்னெல்லாம் பேசுவார் உங்கள்கிட்ட அது ஒரு இறைவன் கொடுத்த வரம் என்று தான் கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எஸ்எல்சி முடித்த பிறகு திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியிலே சென்று இன்டர்மீடியட் பைப் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு நியூ ஆஸ்டல் என்ற விடுதியிலே ஒரு அறை ஒதுக்கினார்கள் அந்த அறைக்கு சென்ற பொழுது அது முதல் முதல்வண்ட மாணவர்களுக்கு மூன்று பேர் இருக்கின்ற அறையை கொடுப்பார்கள் ஒன்று நான் அடுத்ததாக வந்தார் ஒருத்தர் அலெக்ஸாண்டர் என்று அவர் கோட்டயத்தைச் சென்ற ஒரு மாணவன் மூன்றாவதாக வந்தவர் அப்துல் கலாம் அவர் எங்கேருந்து இருந்து வருகிறார் என்றால் ராமேஸ்வரத்திலிருந்து வந்தார் அப்பொழுது அப்துல் கலாம் அப்துல் கலாம் தான் ஜனாதிபதி பதி ஆவார் என்று யாரும் அவரும் நினைக்கவில்லை நாங்களும் யாருமே நினைக்கவில்லை ஒரு ஏழ்மையான தோற்றம் நாங்கள் எல்லாம் புதிதாக கல்லூரிக்கு செல்லுகிறோம் என்பது அதற்காக பேண்ட் ஷர்ட் எல்லாம் தயார் பண்ணி கொண்டு அதுவும் திருப்பூரில் நான் இருந்த ஒரு சிறிய நகரம் ஆகவே திருச்சிக்கு செல்லும் பொழுது அதற்கு ஏற்றார் போல சில உடை நடைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டேன் ஆனால் இவர் எளிமையான ஒரு எட்டு மிள அப்படி என்றால் கட்டுவார்கள் அதையும் ஒரு முழுக்கை சட்டையும் வெள்ளை சட்டை வேட்டையை கொண்டு ஒரு ட்ரங்க் பெட்டி தகரப்பட்டியை தூக்கி கொண்டு வந்தார்கள் வந்து சரி சிறிது சிறிதாக பழக ஆரம்பித்தோம் அவர் ராமேஸ்வரத்தை பற்றி கூறுவார் அதோடு ஒவ்வொரு தடவை போயிட்டு வரும் பொழுதெல்லாம் அங்கே இருந்த கிளிஞ்சல்களிலேயான அந்த ஷெல் அதில் அப்துல் கலாம் என்ற பெயரெல்லாம் பொறித்து கொண்டு எங்களுக்கு அன்பளிப்பாக கொண்டு வருவார் அவருடைய அமைதியான போக்கும் அவர் இறை நம்பிக்கை கொண்டவர் மிகுதியும் மற்றவர்களை விட ஐந்து முறை தொழுதல் அவர்தான் கல்லூரி அறையிலே முதலாவதாக எல்லாருக்கு முன்பே எழுந்திருந்து படிக்க ஆரம்பித்து விடுவார் அத்துடன் ஆசிரியர்கள் இடத்திலும் மிகுந்த அனுசரணையாக பழகிய காரணத்தால் அவரை ஒரு மெஸ்ஸுக்கு செக்ரட்டரியாக போட்டார்கள் அந்த மெஸ்ஸை நடத்துவதற்காக அது எந்த மெஸ் என்று கேட்டால் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் வெஜிடேரியன் மெஸ் டூ அதாவது ஒன்று காலையிலே சாப்பாடு இன்னொன்று காலையிலே டிஃபன் ஆனால் வெஜிடேரியன் இவர் முஸ்லீமாக இருந்து கொண்டு வெஜிடேரியன் மெஸ்ஸுக்கு செக்ரட்டரியாக இருக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அவர் நீண்ட நாட்களாகவே இந்த புலால் மறுத்தல் என்று வள்ளுவர் கூறுவதைப் போக புல புலாலை மறுத்து வெஜிடேரியனாகவே இருந்து இன்று வரைக்கும் இருக்கிறார் அவரை சார்ந்து அவருடைய குடும்பத்தில் உள்ள சிலரும் அவர் வீட்டுக்கு போனால் தனியாக இன்று வெஜிடேரியன் சமையல்தான் செய்வார்கள் நானும் செல்லும் பொழுது என்னையும் சேர்த்து கொள்வார்கள் ஆகவே அந்த நட்பு வளர்ந்தது நான்கு ஆண்டுகள் அவர் பிஎஸ்சி முடித்தார் ஃபிசிக்ஸு பிறகு அவருக்கு ஏரோநாட்டிக்கல் வான்வெளி ஆராய்ச்சிக்காக அதிலே சென்று சேர்ந்தார் சென்னையிலே மி எம்ஐடி என்ற கல்லூரியிலே நான் பிஹெசியிலே கல்லூரிக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்தேன் ஐயா அவரை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் அவரை நீங்கள் கல்லூரி தோழராக நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக அவர் இருந்தபோது அவர் உங்கள் வீட்டுக்கு வந்ததாக கேள்விப்பட்டமே அது எப்படி இருந்தது உங்களுக்கு அவர் இப்போ எப்படி பழகிறார் அந்த மாதிரியே பழகிறாரா இல்லை ஏதாவது அவர்கிட்ட மாற்றம் இருக்கா அணுகுமுறையில் அவர் அரசாங்க உத்தியோகத்திற்கு சென்று மத்திய அரசிலே பிரதம மந்திரி அவர்களுக்கு ஆலோசகராக இருந்து ஓய்வு பெற்று சென்னை கிண்டி கல்லூரியிலே வந்து ப்ரொஃபஸராக இருந்தார் அப்பொழுது அவரை சந்திப்பதற்காக நான் அப்பாயின்மெண்ட் கேட்ட பொழுது உடனே அளித்தார் அவரை கிண்டு கல்லூரியில் சென்று சந்தித்தேன் அப்பொழுது பழைய கதைகளை என்ன கொண்டிருந்தோம் அதற்கு பிறகு ஒரு ஒன்றிரு மாதங்கு மாதங்களிலேயே அவரை ஜனாதிபதியாக அரசாங்கமானது அவரை தேர்ந்தெடுத்தது ஆகவே இது எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி ஆகவே ஒரு சரியான ஜனாதிபதி ஆகிறார் என்பதிலே ஒரு சந்தோஷம் அதோடு நம்ம உடன்படித்த தோழர் ஒருவர் ஜனாதிபதி ஆகிறார் என்பதிலே சந்தோஷம் ஆகவே அவர் முதன் முதலாக நாங்கள் அதே நேரத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் சென்னையிலே இந்த ஒரு புற்றுநோய் ஆஸ்பத்திரியை கொண்டிருந்தார் அதற்கு நான் ஜனா இவர் தத்துல் கலாம் அவர்களை அழைத்து சென்றேன் அப்பொழுது அவர் அந்த நட்பு மாறாமல் அந்த நட்போடு ஒரு நல்லெண்ணத்தையும் வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்து கொண்டேன் இவர் ஒரு பெரிய புற்றுநோய் நிபுணர் டாக்டர் விஜயராகவன் என்பவர் அவர் நமக்கெல்லாம் தெரியும் எம்ஜிஆர் அவர்களுக்கே இது டாக்டராக இருந்த டாக்டர் பி ராமமூர்த்தி நரம்பியல் நிமிடரை பற்றி உலகம் போற்றும் நிபுணர் அவர் விஜயராகவன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே அவரிடம் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி இவரை பற்றி சொல்வதற்காக அதை காமித்தார் அவர்களை படித்து பார்த்தார் பார்த்தவுடனே அதற்கு முன்னதாகவே நான் இவரை பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல டாக்டர் அதாவது நோயாளிகளுக்கு ஒரு தகுந்த முறையிலே அவர்கள் அந்த நோய் பற்றி நோயைப் பற்றி கவலைப்படாமல் இருக்க எளிமையான பேசி அத்துடன் அதிகமாக இந்த கட்டணங்களை வசூலிக்காமல் பணிபுரியக்கூடிய டாக்டர் என்று இதையெல்லாம் தெரிந்த கலாம் அவர்கள் அந்த டாக்டர் பிகாரம் என்று கூறுவார் அவருடைய சர்டிஃபிகேட்டை தூரம் அடித்து வைத்துவிட்டு சம்பத் சொல்கிறார்ல அப்புறம் என்ன என்று டாக்டர் விஜயம் சொன்னார் எனக்கு ஒரு அவ்வளவு தூரம் ஒரு இந்த நட்புக்காகவும் என் மீடு அவர் வைத்திருந்த ஒரு நல்ல எண்ணத்திற்காகவும் அந்த விஜயராஹன் ஆரம்பித்த பேடர்சன் கேன்சர் சென்டர் என்ற ஹாஸ்பிட்டல் அது கட்டட வேலை நடக்கும் பொழுதே வந்து அரிய சில கருத்து வழங்கினார் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது அதற்குப் பிறகு அந்த மருத்துவமனை ஆரம்பிப்பதற்காக அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் நல்லா இருக்குது ஹாஸ்பிட்டல் இதை நம்ம பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு இது இனாக்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி என்றால் ஆனால் என்ன ஆயிட்டு என்றால் அந்த ஆஸ்பத்திரி முழுமை அடையும் போது இவரே பிரசிடண்ட் ஆகிவிட்டார் ஜனாதிபதி ஆகிவிட்டார் அதை பற்றி நாங்கள் சொல்லும் பொழுது ஏன் லோக உள்ளே ஏதாவது மினிஸ்டர்களை கூப்பிடறது தானே அப்படின்னு கேட்டார் நாங்கள் சொன்ன நீங்கள் தான் அது ஜனாதிபதி தான் வரணும் நீங்கள் இப்போ நீங்கள் ஜனாதிபதி நீங்கள் தான் வரணுன்னு ஒரே சிரிப்பு அப்படியா அப்படி சொன்னேன்னா சரி அவர் பேசும்போது பார்த்தா ரொம்ப எளிமையாக இருக்கும் சாதாரணமாக அப்படியா சரி வரேன் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்வார் ஒரு அந்த அதிகார அதிகார தோரணையே அவர் வார்த்தைகளை எப்பொழுதும் இருக்காது சரி வ வந்து அதை நான் ஒரு வாரம் உடனிருந்து அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நன்றாக செய்து முடித்து அவர் அதிலே எனக்கு ஒரு மற்றட்ட மகிழ்ச்சி இன்று அவர் அப்பொழுது சொன்ன ஒரு இந்த சமூக அக்கறை என்பதை பற்றி நான் தெரிந்து கொண்டது அவரிடம் ஒன்று ஆமாம் இந்த கேன்சருக்கு ரொம்ப செலவாகுமே ஏழைகளுக்கெல்லாம் எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார் எங்களுக்கு அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை சரி ஒரு பத்து பேஷண்ட்டு ஒரு பேஷண்ட் ஃப்ரீயாக பண்ணுங்களே அப்படின்னாரு அதை நாங்கள் ஒத்துக்கொண்டோம் இப்பொழுதும் அந்த பேட்டர் சென்னையில் உள்ள விஜயா விஜயா ஹெல்த் சென்டருக்குள்ளே அது இருக்கிறது அந்த புற்றுநோய் மருத்துவமனையில் பத்து நோயாளிகளுக்கு ஒருவர் இலவசமாக இப்பொழுதும் சிகிச்சை அளித்து கொண்டு வருகிறோம் ஆகவே சமூக அக்கறை என்பதை அவரிடம் இருந்து நான் தெரிந்து கொண்டேன் நன்றி ஐயா சமூக அக்கறை நீங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க அவர் மிகவும் எளிமையானவர் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் பழகருக்கு அதே மாதிரி நீங்களும் மிகவும் எளிமையானவராக இருக்கீங்க பழகருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் ஜனாதிபதியாக உங்கள் இல்லத்திற்கு வந்தப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது நண்பராக இல்லாமல் இந்த நாட்டினுடைய மிக உயர் பதவியில் அமர்ந்ததுக்கு அப்புறம் ஜனாதிபதியாக உங்கள் இல்லத்துக்கு அவர் வந்து விருந்து சாப்பிட வருகிறார் அப்படின்னு பத்திரிகைகள்லாம் செய்தி வந்தது சம்பத்குமார் சம்பத்குமார் அப்படின்னு எல்லா பத்திரிகைகளிலையும் வந்தது செய்தி உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அவர் உங்களுடைய இல்லத்திற்கு ஜனாதிபதியாக இதற்கும் ஒரு கதை சொல்ல வேண்டும் நான் திருச்சியிலே என் இரண்டாவது மகள் திருச்சி பொது மருத்துவமனையிலே டாக்டராக இருந்த பொழுது என் மகள் மருமகன் என் பேரன் மூன்று பேரும் பார்க்க வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள் அவர் ஜனாதிபதியாக அலுவல் நிமித்தமாக அங்கே வந்திருந்தால் எங்களுக்கு நேரம் ஒதுக்கினார்கள் சென்ற பொழுது குடும்பத்தை பற்றியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் நீங்கள் கோவைக்கு வருகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் அப்பொழுது பார்க்கணும் உங்களை என்ன நல்லா வாங்க பார்க்கலாம் அப்படின்னாரு அந்த நேரத்தில் என் மகள் அப்பா வீட்டுக்கு கூப்பிடுங்கப்பா என்று கூறினார் எனக்கு ஒரே மலைப்பு அவரை எப்படி வீட்டுக்கு ஒரு ஜனாதிபதி நமது வீட்டுக்கு கூப்பிடுது அப்போ தான் தயங்கி தயங்கி சரி வீட்டுக்கு ஒரு தடவை அப்படின்னு எடுத்தேன் ஆமாம்மா வரேன் வரலாம் அப்படின்றார் எனக்கு சரி ஏதோ சொன்னார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் கோவைக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் என் மகள் அப்பா கூப்பிடுங்கப்பா கூப்பிடுங்கப்பா என்று என்னம்மா அது நாம் ஏதோ அன்னைக்கு சொன்னாருங்கிறதுக்காக எப்படி கூப்பிடுறது அப்படி இல்லைன்னுங்க கேளுங்கள் சரி ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடித்தா அந்த பிரசாத் என்ற அந்த தனி செயலாளர் ஃபோனை எடுத்து தெரிய சொன்ன உடனே ஆனால் அப்படி ஜனாதிபதியெல்லாம் தனிநபர் வீட்டுக்கு வர்றது ரொம்ப சிரமமாச்சே அப்படி ஒரு வழக்கம் இல்லையே என்றார் சார் அன்னைக்கு சொன்னார் நீங்கள் கேளுங்களேன் சரி நான் மறுபடியும் கூப்பிடுறேன்னு வச்சுட்டார் அப்புறம் அவர்கிட்ட கேட்டிருக்காரு கேட்டவுடனே அப்புறம் அடுத்த ஃபோனில் அவர் சொன்னார் பிரசாத் ஆமாம்மா கேட்டேன் ஆமாம்மா வரேன்னு சொன்னேன் போகலாம் அப்படின்ட்டார் உடனே சொல்லிட்டார் அந்த ஜாமம் வச்சுட்டு பாருங்கள் சொன்னோடனே எனக்கு பிரசாத் என்னுடைய ஃபோனில் கூப்பிட்டு சார் அவர் சரின்னு சொல்லிட்டார் நீங்கள் உடனே எங்கே இப்போ அதை பற்றி சொல்லாதீங்க நாங்கள் கலெக்டரோடு பேசிவிட்டு தான் உங்களுக்கு அது கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து தான் உங்களுக்கு சொல்லுவாங்கன்னார் எங்களுக்கு ஒரே தாங்க முடியாத மகிழ்ச்சி எனக்கும் மகி குடும்பத்தாருக்கும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் அது ஒரு அதுவும் ஒரு இறைவன் கொடுத்த வரம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்